ஓகே, எல்லாருக்குமே வந்து மேரி கிறிஸ்மஸ். கவலுக்கு பை பை, கவலுக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. கவலுக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. கவலுக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. வெல்கம் வெல்கம், ஆசீர்வாதம். நம்ம ஜேசன் சாமி என்னன்னா, ஹாப்பி கிறிஸ்டியன் சி, ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் ஜேசன். மேரி கிறிஸ்மஸ் ஜேசன், மேரி கிறிஸ்மஸ் ஜேசன். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மோஜ் ட்ரோல் பார்ட் 4 or 5 தெரியல, 4 or 5 நினைக்கிறேன், பார்ட் 5. நான் ஒரு விசித்திரமான ஆள் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும், சாய் கிங்ஸ்ன்றது வந்து ஒரு டீ கடை. டீ கடையில் ஒரு பாட்டிலை வாங்கி அந்த பாட்டிலை கழுவி அதில் ஆப்பிள் ஜூஸை ஊற்றி குடிக்கிற மாட்டார் அந்த சேனாதிபதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போமா. What a fucking genius! இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வருது. அப்புறம் புதுசாக வண்டியிலே இன்ஸ்டாகிராம் ஐடியை போட்டுட்டு வராங்க. ஐயோ, சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு புண்டை தான் தான் வருது. சுய விளம்பரம் செஞ்சுக்கிறாங்க. யாரும் உங்களை வந்து தேடி ஃபாலோ பண்ண போகிறாங்க. யாரையும் ட்ரோல் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம பீட்டர் கே மாதிரி வளர்ந்து வந்து சோதனை எதுக்கு போடு, சாதனையை நோக்கி ஓடு. என்ன சாதனை செஞ்சுட்டே, 1 million ஃபாலோவர்ஸ் இருந்தாலே மிகப்பெரிய சாதனைடா. அதனால இந்த இந்த வீடியோவை தவிர்த்துறோம், இதை ட்ரோல் பண்ண வேணாம். அப்புறம் இன்னொரு பீட்டர் கே வந்துட போறாரு. ரிப்போர்ட் பிளாக் பிளாக். பசங்களை பத்தி இன்னொரு சீக்ரெட் சொல்லவா, நம்ம அங்க போலாம் மச்சான், இங்க போலாம் மச்சான்னு பெருசு பெருசா பிளான் எல்லாம் போடுவாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. ஓவர் நைட்ல தரான ஒரு பிளான் போட்டுருவாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, ஊம்புவாங்க. ஒரு படம் தலையில தேய்ச்சி டேப்ல கொண்டு போய் காமிச்சா தண்ணி பெண்டாகுமா? வாங்க மக்களே, செஞ்சு பண்ணலாம். இப்படி தலையில நல்லா தேய்ச்சிக்கீங்க. எனக்கு உன்கிட்ட அடிமையான ஆசை, உன் அழகுக்கும் உன் பணத்துக்கும் இல்ல, உன் அன்புக்கும் அதட்டலுக்கும் அடிமையான ஆசை. நான் அன்னைக்கே சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன், இவன் சப்மிஷன் எவனாச்சும் கேட்டீங்களா? அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு வந்து நிற்கிறான் பாருங்க. உன் அன்புக்கும் அதட்டலுக்கும் அடிமையாக இருக்க ஆசை. ஒரு ஹேண்ட் கஃப்பும் ஒரு அந்த கழுத்தில் போடுற பெல்ட்டையும் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்க நீங்கள் ஒரு அடிமையாக இருக்கலாம். மியூசிக் வேற பின்னாடி என்ன மியூசிக்? எனக்கு அடிமையான ஆசை. எனக்கு உன் அன்புக்கும் அடிமைக்கும் ஆசை. கேப்ஷனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிமை ஒரு ஹார்ட். சப்மிசிவா இருக்கிறது தப்பில்ல. உங்க வெளிப்பாட்டு தன்மையை நான் பாராட்டுறேன். வெரி வெல் டன், சூப்பர் ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட் ஒன். பெண்கள் அவங்க அடுத்து நம்ம அண்ணனே வராரு. பெண்கள் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் வில். ஐயோ வந்துடுறாங்களே. பெண் என்பவள் சீமோர். சரி, என்ன என்ன கேட்கறதுக்கு முன்னாடியே பேசக்கூடாது, என்னன்னு முழுசா பார்த்துட்டு பேசணும். அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி ஷார்ப்பா தான் இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வாழ்க்கையோட அர்த்தம் இருக்கும். இஷ்டத்துக்கு கஷ்டப்படுத்துற பெண்கள் மத்தியில கஷ்டமே இருந்தாலும் இஷ்டப்பட்டவங்கள்ட்ட காமிக்க கூடாதுன்னு இனிமையா பேசுற பெண்களும் இருக்காங்க. கஷ்டத்தை புரியாம எனக்கு நகை வேணும், எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் கேக்குற பெண்கள் மத்தியில மாமா எனக்கு 50 டைமிங் போதும்னு சொல்ற பெண்களும். The best simp award goes to விஜய் டிவிக்கு. சிம்ப் சப்மிஸு ரெண்டுமே சேருது பாருங்க. பெண் என்பவள் அவங்க வார்த்தையெல்லாம் அம்பு மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ள வாழ்க்கையின் அர்த்தமே இருக்கும். அப்போ நாங்களாம் நான் ஜோக்கரா, ஜோக்கர் பாண்டாவானா, ஆ ஆண்கள்லாம் ஜோக்கரா. ஓகே நெக்ஸ்ட் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அவரே வராது. பிரேக்கப் அப்படிங்கிற வார்த்தை சில பேருக்கு சாதாரண பேர், பல பேருக்கு சாகுற அளவுக்கு பேர். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? காதலிய வெறும் காதலியா பாக்குறவங்க, காதலனை வெறும் காதலனா பாக்குறவங்களுக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் 5 seconds நல்லா தானே போடுறான். கடைசியில அம்மா அப்பா அடிமை பெண் என்பவள் அப்படின்னு போயிடுறான். அதுவே காதலி அம்மாவா பாக்குறாங்களே அவங்களுக்கு, காதலன் அப்பாவா பாக்குறாங்களே அவங்களுக்கு வலி அதிகம். அகேன் டாடி மாமி. மாமியா
கமெண்ட்ஸை பார்த்தே ஆகணும். ஆமாம் அண்ணா, கரெக்ட் அண்ணா, கரெக்ட் அண்ணா, எஸ் இட்ஸ் ட்ரூ. நானும் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்க அவன் அம்மாவும் அப்பாவும் பார்க்கறான். என்ன சொல்கிற? கரெக்ட் அண்ணா. அண்ணா நான் உங்ககிட்ட பேசணும் அண்ணா. அப்பா அம்மா அடிமை பெண், இந்த நாலு வார்த்தையை நிக்கிட்டா எவனாலையும் மோஜு பண்ணவே முடியாதாடா. ஒன்னே சிம் பண்ணுறான் இல்லை பிரேக்கப் வச்சு சிம்பதி பண்ணுறான். நான் இவரை டார்கெட்லாம் பண்ணல, மாஜுக்காரன் அதான் விட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வீடியோ பார்த்தா அதே மாட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் உங்களை டார்கெட்லாம் பண்ணல ப்ரோ, ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபன் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சம்மந்தம் பச்சோந்தி இவ்வளோ வேகமாக கலர் மாறுறவங்க சில பேர், ஒரு நாள் அவங்க கண்ணுக்கு நீங்க தங்கமா தெரியவீங்க, இன்னொரு நாள் அவங்க கண்ணுக்கு நீங்க குப்பையா தெரியவீங்க. புரியலையா? உங்களுடைய தேவை அவங்களுக்கு தேவைனா நீங்க தேவை, உங்களுடைய தேவை அவங்களுக்கு தேவை இல்லைனா நீங்க தேவையில்லை, குப்பை. இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பச்சோந்தி மாதிரி மாறிடுவாங்க சிலர். முதல் பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பான், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையவே அழிக்கிறவன் அவனா தான் இருப்பான். இது இந்த வீடியோ நான் ட்ரை பண்ணிக்கிறேன். சும்மா சொன்னேன். உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பசங்கிட்ட எல்லாம் போன புனிக்க வச்சா வீஸ் போகாது, அவ்வளவுதான். இதுதான் உண்மையான சொல்லி சார், அல்காரிதம்லாம் கிடையாது. சரி முதல் பாப்போம், என்ன எக்ஸ்பிளைன் பாப்போமா? ஒரு டம்ளர்ல தண்ணிய ஊத்தி அது மேல நெய் பாலிசை ஊத்தி பத்த வச்சா பத்திக்குமா? வாங்க மக்களே, செஞ்சு பண்ணலாமா? செஞ்சுக்கலாம். மக்களே நைஸ். ஆனா இதெல்லாம் யாரா பண்ண போறா? சரி நம்ம என்ஜினாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இறங்கிட்டாரு, இப்போ புதுசாச்சு பண்ண வேண்டியதானே. மறுபடியும் அந்த கோக்கு மென்டோஸ் வச்சு மில்க் பண்ண வேண்டியது. ஓகே நெக்ஸ்ட் ஒன் போமா? வெரி வேணும்டா, வெரி 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 இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சும்மா நேரத்தில் முடிச்சுட்டு ஐயோ சுடுதேன்னு அங்கேயே இருந்தீங்கன்னா அங்கேயே சுட்டு சாம்பராயிடுவேன். எது குறுக்கறதால எட்டு வளர்ச்சிட்டு ஓடுறான் ஓடுறான். அடுத்த அஞ்சு செகண்ட் சேர்த்து போட்டுதான் தெரியும். கோட்ஸை வச்சு ரொம்ப ட்ரோல் பண்ணியாச்சு, அதை வச்சு ரொம்ப மில்க் பண்ணியாச்சு. இனிமே வந்து அந்த பக்கம் நான் போகல. இது மட்டும் கடைசி ஒரு வாட்டி சொல்லிக்கணும்னு சொல்லிக்கிட்டேன் அவ்வளவுதான். பேபி லவ்வா? வீடியோ போயும் நார்மலைஸ் பண்ணாதீங்களா? நான் கூட அண்ணன் தங்கச்சி லவ்வை வந்து ஓவரா பேசிட்டோமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபேஸ்புக் பக்கம் அண்ணன் தங்கச்சின்னு ஒரு குரூப் இருந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனோ, சரியாக பேசாமல் விட்டேனோன்னு பார்ட் டூ போடணுமோன்னு யோசிச்சிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு அப்பா ஒருத்தையும் போட்டிருக்கான், ஒரு நல்ல அண்ணன் 100 காதலனுக்கு சமம் அப்படின்னு போட்டிருக்கான். என்ன நோக்கம்? அதனால் அண்ணன் தங்கச்சி லவ் பார்ட் டூ வேணும்னா கேளுங்க, போட்டுருவோம். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்த வீடியோவே இது வருது ஃப்ரெண்ட்ஸ், ஏலியன் பிளான்ஸ் எக் இன் கோட் மதர். நல்லா விசாரிச்சியா? போன வீடியோ உள்ளவன் எதுவும் பண்ணல. டின் டின் நெக்ஸ்ட் ஒன். மக்களே இந்த வீடியோல தக்காளி மேல பேஸ்ட் நல்லா ஃபுல்லா தடவிட்டு. ஏய் எத்தனை பேரா இருக்கீங்க? 68k. ஊம்பு 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 ஊம்பு. ஏய் மாஜ் அழுகாரத மேலடா பண்ணி வச்சிருக்கேன். ஹவர்ஸ் வெச்சிட்டா அதுக்கு அப்புறம் ஜெல்லி மாதிரி ஆயிடுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தள்ளும் அது புரா ஜெல்லி மாதிரி ஆகும். நம்மளே வெளிநாட்டு மாதிரி பண்ணிட்டு அதே நம்ம திரும்பி பண்ணி ஒரு எக்ஸ்பிளைன் போட்டா இன்னும் நல்லா வீஸ் வரும்ல, ஈஸியாவும் இருக்கும். தெரு பொறுக்கி நாய் வந்து அட்வைஸ் பண்ணுது. இந்த ஒரு வீடியோல ஒரு கேன்ல இருந்து தண்ணி ஊத்து. ஏய் நிறுத்துங்கடா. 39k. உம்பு 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 உம்பு. அம்மா அப்பா போட்டோ. மாம் இஸ் வெயிட் அட் ஹோம்.
இந்த ஸ்டிக்கர் எடுத்த அந்த டூக்கில் ரெண்டு பேரும் எதிர்க்கு எதிர்க்கு உட்காந்தாங்க. அவங்க கொட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் அவன் திரும்பி இருப்பான், அதையும் பார்க்க முடியாது அவனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு, யாருமே கிளியர் பண்ண மாட்டாங்க, மறந்து வேற போயிருது சில நேரம். இப்போ இவர் இப்படி பண்ணுறாருல்ல, இது வந்து இது இந்த படத்தை பார்த்து தான் நம்ம வடிவேல் ட்ரோல் பண்ணாரா அந்த சீன்ன்றது எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. அதை மட்டும் யாராச்சும் கிளியர் பண்ணுங்க. அதே மாதிரிதான் போஸ்ட் கொடுப்பாரு, இதே மாதிரிதான் கொடுப்பாரு. எனக்கு டக்குன்னு ஹிட்டாச்சு. இதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பதில் இருந்தா சொல்லுங்க. உண்மையிலே இதான் ட்ரோல் பண்ணாரா? நீங்களா வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்றீங்க? ஒரு ரூபா கூட வரதட்சணை இல்லாம எங்களால கல்யாணம் பண்ண முடியும்? பதிலுக்கு நீங்க மாசம் 10,000 சம்பளம் வர மாப்பிள்ளை கொடுத்துருவீங்களா? அது தர மாட்டீங்க. மாசம் 30,000-40,000 சம்பளம் வேணும். இதுல கவர்மெண்ட் மாப்பிள்ள வேற, கவர்மெண்ட் வேலை எப்படி கிடைக்கும்? கொடுத்தாதான் கிடைக்கும். அப்படி வேலைக்கு போக மாட்டேன், அப்படி 10,000 வரை சம்பாதிக்க மாட்டேன். நம்ம இப்பதான் சொன்னா மிடில் கிளாஸ் பாய்ஸ் ட்ரிகர் ஆயிருவானுங்க. நானே ஒரு மிடில் கிளாஸ் பாய் தான், ஆனா எனக்கு எதிர்க்காவே வந்து பேசுவாங்க. நீங்க என்ன ப்ரோ, மிடில் கிளாஸ் பாய்ஸ் ஃபீலிங்ஸ் மேட்டர்ஸ், உங்களுக்கு கஷ்டம் என்ன தெரியுமாப்பா? ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாப்பா? அணுகுண்டு வந்து இதுக்குள்ள வைக்கிறேன். நினைச்சு ஹோல்சம் நண்பா, நீங்க பாத்துலங்க. ஆஹா, ஹோல்சமான பதிவு. இந்த கத்தி விசில் அடிக்கும் போது எனக்கு ஸ்பைடர்மேன் வந்த சீன் தான் ஞாபகம் வருது. ஏன்னா ஸ்பாயிலரு, படம் வந்து ஒரு வாரம் ஆக போது இன்னும் ஸ்பாயிலர் கொடுக்காம நொட்டணும். நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தவன், நைட்டு பார்த்தவன், என்னையவே ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க. அது வந்து இவங்க பார்க்குற வரைக்கும் 2 வாரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பேசணும். நான் ஸ்பைடர்மேன் தான் சொன்னேன், நான் ஸ்பாயில் எதுவும் பண்ணலப்பா. அதான் எங்கே விட்டேன், இந்த மாதிரி கத்தி விசேடிக்கும் போது அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகுறது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஹோல்சமான பதிவு. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஹோல்சமான வீடியோவை சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடும். நல்ல காசு கிடைக்குதா? ஒரு மட்டன் பிரியாணி, ஒண்ணுமே காசு இல்லையா? ஒரு டைகர் பிஸ்கெட்டு, ஒரு ஸ்ட்ராங் டீ, ரெண்டுத்தையும் என்னால ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வரைக்கும் என்னால வாழ்க்கையை சந்தோஷமா ஓட்ட முடியும். Yes, money can't buy happiness, but this mindset can. Thank you. Money can't buy happiness, but this mindset can. தெரு போறக்கு நாய் வந்து அட்வைஸ் பண்ணது. Merry Christmas, my dear children.